திருவள்ளுவரின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடுகு சின்ன கடுகு, இது கடல் இவ்வளோ பெரிய கடலை கொண்டு போய் ஓட்டை போட்டு அதை திணிச்சு வச்சுருக்கானா. இது எடை கேட்ட சொன்னார். அவையார் பார்த்தாரு, ஐயா நீ ஒன்று நீ அவ்வளோ நுட்பம் நினச்சி அவ்வளோ சின்னது விஷயம் இல்லையப்பா. அணுவை துளைத்தீர் கடலை இப்போ கொட்டி குறுகை தெரித்த குரணா. அணுவை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இந்த ஏழு கடலை திணிச்சு வச்சுருக்கான் வள்ளுவண்டா. அவ்வளோ பெரிய மனுஷன் யாருன்னா, நீ வெல்ல முடியாத காமத்தை வென்றவன், நீ வெல்ல முடியாத பிறவியை உடைய வென்றவன், நீ வெல்ல முடியாத யமனை பொடியாக்கினவன், யமனை பலாகாரமாக விடுக்குன்னு முழுங்கினவன்டா வள்ளுவன். அதனாலே அவர் நூலை வந்து லேசு நினைத்திராதே. தொடுதற்கே நீ புண்ணிய செய்திருக்க வேண்டும், திருக்குறளை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும், தொட்டு படிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், இது போன்ற பேசுவது கேட்பதற்கு புண்ணியம் செய்திருக்கணும். திருக்குறளை பரப்புவது புண்ணியம், பார்ப்பது புண்ணியம், படிப்பது புண்ணியம், கேட்பது புண்ணியம். ஆஹாஹா, அது பெருமை பேசுவதும் புண்ணியம் தான். புண்ணியவான் அல்லவா அப்பயே அவட்ட புண்ணியவான் உழை. இப்போதைய கல்வியறி இல்லாத அவன் பேசியிருக்கிறேன். என்ன காரணம்? ஒரு துணிச்சல். என்ன ஐயா உனக்கு திருக்குறள் பேசுகிற அளவுக்கு கல்வி வந்துச்சான்? எதை பேசியிருக்கேன்? வள்ளுவ பெருமான் மன்னிப்பான் என்ற ஒரு காரணம் என பேசியிருக்கிறேன். ஆகவே இங்கே உள்ள இந்த சங்கம் ஞானிகள் பெருமையை தான் பேசக்கூடிய சங்கமாகும். இங்கே உள்ள தொண்டர்களெல்லாம் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள்லாம் ஞானிகளை பெற்ற தாய்மார்களாக இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். ஆண்களெல்லாம் ஞானிகள் தொண்டு செய்த ஆண்கள் தொண்டு செய்கிறார்கள். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? சின்ன விஷயம் இல்லை. ஞானிகள் ஆசி பெற்றிருக்க வேண்டும். ஒரு முறை இந்த ஓங்கார் குடியில் பாராயண கூட்டத்தில் கலந்து கொண்டால் ஓராண்டு தவம் செய்திருக்க ஒப்பான செயல். ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கி கிடைத்தால் அது நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாகும். இங்கே வெளியில் தெரியக்கூடிய தொண்டர்கள் ஒரு சிலர், வெளியில் தெரியாமல் தொண்டு செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சமையல் கட்ட இருப்பார்கள், அடிப்படை அஸ்திவாரம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அவர்களால் நீடு வாழ வேண்டும். நான் அடைந்த பேரின்பத்தை அவர் அடைய வேண்டும். அவர் செய்த பாவமெல்லாம் பிடிபட்டு போக வேண்டும். மேற்கொள்கின்ற காரியம் தடையால் மடக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே கேட்கிறீர்கள், நீங்கள் மேற்கொள்ளும் இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். திருமணம் தடைப்பட்டிருந்தால் திருமணம் நல்லபடி நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கல்வி அமைய வேண்டும், தொட்டு தொடங்க வேண்டும், நோயில்லா வாழ்வு பெற வேண்டும் என்று ஆசான் அகத்தியசை வேண்டிக் கொள்கிறேன். நான் பேசியதில் நான் போதிய கல்வி இல்லாதவன். புண்ணியவான்கள் தாய்மார்களும் ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறீர்கள். அது குற்றம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அது அந்த இதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். அருள் பெறும் ஜோதி, அருள் பெறும் ஜோதி, தனி பெறும் கருணை, அருள் பெறும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.